வெல்கம் டு டாஃப் ஐஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட டாஃப் அகாடமியோட ஸ்பெஷல் புக்ஸோட ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த யூனிட் 9 இங்கிலீஷ் புக் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட டிஎன்பிசி யூனிட் 9 தமிழ் மீடியம் புக் 50,000 ப்ளஸ் காப்பீஸ் சேல் ஆயிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் சப்போர்ட். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் சார் எங்களுக்கும் இதே மாதிரி காம்ப்ரிஹென்சிவாக ஒரு புக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த புக்கோட லான்ச் இன்னைக்கு தான் நமக்கு, ஓகேங்களா. ஆல்ரெடி இருந்த நம்மளோட யூனிட் 9 இங்கிலீஷ் மீடியம் எடிஷன் 1 இந்த கன்சைஸாக இருந்ததை ஃபுல் காம்ப்ரிஹென்சிவாக நம்ம இப்போ மாற்றிருக்கோம், ஓகேங்களா. அதோட வீடியோவை அதோட மொத்த அன்பாக்சிங்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக நீங்கள் நம்ம டாஃப் அகாடமிலேருந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் உண்டு, ஃப்ரீ டெலிவரி தான். உங்களுக்கு கொரியர் பேக்கேஜஸ் வந்து இந்த மாதிரி தான் வரும், ஓகேங்களா. ஸோ இந்த கொரியர் வந்து பபுள் டிஷீட், பிளாஸ்டிக் பபுள் டிஷீட்டில் ஃபுல்லாக கவராக இருக்கும். அதனால் இது எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு சேஃப் டெலிவரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் ஃபுல் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம், ஓகே. இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கவரில் தான் வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட புக்ஸோட கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கவரே வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா. ஸோ ஈஸியாக நம்ம அன்பாக்ஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பிரிக்கவே முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பார்சல் வர்றப்பையும் எங்கேயும் வந்து மிஸ் ஆகாத மாதிரி வந்து உங்களுக்கு இது இருக்கும், ஓகேங்களா. ஸோ பார்சல் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பபுள்டு கவர் இருக்கும். இதுக்குள்ளே உங்களுக்கு புக்ஸ் வந்து எட்ஜஸ்ட்லாம் டேமேஜ் ஆகாமல் சேஃப்டியாக இருக்கும், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரிக்கிறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகே. நம்ம இந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புக்கோட மேக்ரோ ஓவர்வியூ பார்ப்போம். நம்ம புக்கு மொத்தமாக டோட்டலாக 448 பேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 448 பேஜஸில் ஃபஸ்ட்டு 16 பேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட கன்வென்ட்டுக்காக கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ், கோடிங். ஸோ இது வந்து நான் டியரபிள் ரெசிஸ்டன்ட் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தமிழ்நாடோட டைம் லைன் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டு தமிழ்நாடு அப் டு 1969 வரைக்கும் தமிழ்நாடோட டைம் லைனும் உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்டு டிஎன்பிசியோட சிலபஸோட ஒவ்வொரு கீவேர்டையும் காம்ப்ரிஹென்சிவாக நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த புக்கோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா உங்களோட டிஎன்பிசியில் இருக்கிற குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதில் இருக்கிற அந்த யூனிட் 9 ஈச் அண்ட் எவ்ரி கீவேர்ட சிம்பிள் சிம்பிளாக டீகோட் பண்ணி டாபிக் வைஸ் போட்டு காம்ப்ரிஹென்சிவாக கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இதோட ரெண்டாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா இந்த ஒரு புக்கு வந்து உங்களுக்கு ஒன் ஸ்டாஃப் ரெஃபரன்ஸாக இருக்கும். எப்படின்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு ஆஸ் வெல் ஆஸ் நீங்கள் ஆஃபீஸர் ஆகிட்ட அப்புறம் கூட உங்களோட டெய்லி ரெஃபரன்ஸுக்கு கூட யூஸ் ஆகலாம். அந்தளவுக்கு வந்து இதோட காம்ப்ரிஹென்சிவ்னஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்டு, இந்த கொஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்த டிஎன்பிசியோட கொஷின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதன் மூலியம் நீங்கள் வந்து எப்பயுமே படிக்கிறப்ப நீங்கள் அந்த ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர் அடிக்கடி திரும்ப பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஓகே நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோன்றது நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்கள் இந்த புக்கை முடிச்சிட்டாலோ இல்லை படிச்சுட்டே இருக்கிறப்பையும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப நீங்கள் இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் அதோட ஆன்சர் கீயும் உங்களுக்கு பின்னாடியே கொடுத்துருக்கோம். இந்த புக்கோட மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் ரீசெண்டாக வந்த தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட் 2022-2023 ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ டோட்டலாக இருக்கிறதோட 90% ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கை நீங்கள் ஒன்று படித்தாலே போதும், நீங்கள் மெயின்ஸுக்கு எழுதுறப்ப ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் எழுதுறப்ப 12 மார்க்கோ 15 மார்க்கோ எழுதுறப்ப உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து இதில் இருக்கிறதே சிம்பிளாக நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டேட்டாஸ் வந்து அதிகமாக இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கான்செப்ட் வைஸ், ஸ்கீம்ஸ் வைஸ் எல்லாமே வந்து இதில் காம்ப்ரிஹென்ஷனாக கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் என்னென்னா நீங்கள் கவர்னன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் படிக்கிறப்ப உங்களுக்கு பாலிட்டியோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த புக்கில் நிறையா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம புக்கில் இருக்க கண்டென்ட் எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸாகவும் பெரிய பெரிய கண்டென்ட் எல்லாமே இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் போட்ட பாக்ஸாகவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் படிக்கக்கூடிய வகையிலும் ஈஸியாக நீங்கள் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வகையிலும் வந்து இது இருக்கும். இதுதான் நம்ம புக்கோட மெயின் ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம புக்கில் நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் அந்த டாப்பிக்கோட ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் எப்பயுமே இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ இ கவர்னன்ஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் இ கவர்னன்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், தமிழ்நாடு லெவலில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியான காம்ப்ரிஹென்சிவ் மெத்தடில் இந்த புக்கை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, நம்ம யூனிட் 9 இங்கிலீஷ் புக்கோட சக்ஸஸை தொடர்ந்து நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டெப்பில் இந்திய அரசியலமைப்பு நம்ம தமிழ் புக்கானது 50K ப்ளஸ் காப்பீஸ் வித்துருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டை தொடர்ந்து நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் இந்த புக்கை நம்ம தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெடி பண்ண போகிறோம். அது அப்கமிங் மந்தில் வந்து நீங்கள் அதோட லான்ச்சை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி
தமிழ்நாடு யூனிட் 8 புக்கான தமிழ்நாடு வரலாறு பண்பாடு அந்த புக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கன்வென்ட்டுக்காக இங்கிலீஷில் ரெடி ஆகிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்ஸ் புக் ரீசனிங் புக் வந்து இங்கிலீஷில் ரெடி ஆகிட்டுருக்கு ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் கன்வென்ட்டுக்காக. ஸோ நம்ம டேஃப் ஏஎஸ் அகாடமியோட புக்ஸ் அண்டு அப்கமிங் புக்ஸோட டீட்டெயில்ஸ் அண்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்ம டேஃப் ஏஎஸ் அகாடமியானது தமிழகம் முழுவதும் 51 கிளைகளில் இயங்கிட்டு வருது. ஸோ அந்த கிளைகளோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே www.taffasacademy.in அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு புக்ஸ் தேவைன்னா அந்த வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை அங்கே கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான டெஸ்ட் சீரியஸ் அல்லது கிளாஸ் ரிலேட்டட் கொரிஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கான்டாக்ட் நம்பரை ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ புக்ஸ் ரிலேட்டட் அந்த கொரியர் ரிலேட்டட் கொரிஸ்க்கு கீழே இருக்கிற நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரோம், அவர் வெப்சைட் தரோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.